Hi friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ல 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 1.16 பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோல போகலாம். ஆல்ரெடி நீங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, இல்லைன்னா என்னுடைய சேனலை கிளிக் பண்ணி நீங்க பிளேலிஸ்ட்ல போய் வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செம்ல என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் விச் ஆர் இன் ரோ எக்கலன் ஃபார்ம். அதாவது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஆனா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரோ எக்கலன் ஃபார்ம் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோ எக்கலன் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு ஜீரோ ஜீரோவா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டேர்ம் நம்மளுக்கு ஜீரோவா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு இருக்குது. ஸோ நாலுனா நம்ம அதே மாதிரி சேம் நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு ஜீரோவா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளுக்கு ரோ எக்கலன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ ரோ எக்கலன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஸோ இது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் போடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். சரியா, இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம முதல்ல டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ நம்ம ரோ ஆஃப் ஏவை வந்து 3 வச்சு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். ஸோ 2 0 -7 0 3 1 0 0 1. ஸோ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 2 3 1 3 -0 சென்டர் டேர்ம் நம்மளுக்கு ஜீரோ. ஸோ அந்த வேல்யூவை அப்படியே விட்டுடலாம். ஸோ ஜீரோ இன்ட்டு பிராக்கெட்டில் ஏதாவது வரும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சாலும் ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஜீரோ ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் மட்டும் போடலாம். ஸோ -7 இங்கே பண்ணும்போது நமக்கு ஜீரோ, இங்கேயும் நம்மளுக்கு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் ஜீரோ. ஸோ 2 3 சார் நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 6 வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு 3, ஏன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்திருக்கனால ரோ ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு 3 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரியா, இப்போ நம்ம செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சம்ல என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். செகண்ட் சம்ல என்ன மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் இது 3x3 மேட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா 2 2 -1 0 5 1 0 0 0 நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ 2 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேர்மே ஜீரோன்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் -2 வரும். ஸோ இதை இதோடைய ரோவையும் கலந்து விட்டால் இது ஜீரோ இதுவும் ஜீரோ. ஸோ இந்த டேர்ம் ஜீரோ. ஸோ +1 ஸோ இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ வரும். ஸோ இதுவும் ஜீரோ. ஸோ இந்த டேர்ம் நம்மளுக்கு ஜீரோன்னு கிடைச்சிருச்சு. ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 3. சரியா, ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து நம்ம 2 போட்டு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூவை மட்டும் எடுப்போம். ஸோ 2 2 0 5. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுப்போம். ஸோ 10 -0 நம்மளுக்கு கிடைக்குது. சரியா, பிகாஸ் 10 இப்படி வருது, 2 வந்து இப்படி வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு வேல்யூ வந்து 10 வந்திருக்கு. 10 வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரோ ஆஃப் ஏவோட வேல்யூ 2. சரியா, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் போடலாம். தேர்ட் சம்ல என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்போ இது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரோ இருக்கு. ஸோ 4 காலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இருக்கு. ஸோ 4x3 மேட்ரிக்ஸ். ஸோ இதில் எது மினிமம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் மினிமம் வந்து நம்மளுக்கு 3. சரியா, மினிமம் ஆஃப் 4,3, அதாவது 4x3 வந்து நம்ம 4,3 எடுப்போம். சரியா, 4,3 எது மினிமம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ரோ ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். சரியா, ரோ ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3. அப்படி எடுக்கும் போது நம்மளுக்கு மினிமம் வேல்யூ வந்து நம்மளுக்கு 3. ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து நம்ம 3 வச்சு நம்ம போடணும். சரியா, இப்போ ரோ ஆஃப் ஏ வந்து 3 வச்சு போடும்போது நம்ம இந்த 3 வேல்யூஸ் எடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த 3 வேல்யூஸ் எடுத்தா ஒரு ரோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0 வரும். சரியா, ஸோ இது நம்மளுக்கு ஆன்சர் 0 தான் வரும். ஸோ இந்த எல்லா வேல்யூ எடுத்தா நமக்கு 2 ரோவே 0 வருது. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 0 தான் வரும். ஸோ இந்த ரோவை விட்டுட்டு எடுக்கலாம்னு பார்த்தா அதே சேம் தான், 2 ரோ நம்மளுக்கு வருது. ஸோ அதே மாதிரி இந்த ரோவை விட்டுட்டு எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு ரோ ஃபுல்லாக 0 வரனால ஆன்சர் 0 தான் வரும். ஸோ நம்ம டைரக்டாக நம்ம ரோ ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 3 நம்ம சொல்லிடுறோம். சொல்லிட்டு நம்ம 2x2 எடுத்து ட்ரை பண்ண போறோம். ஸோ 6 0 0 2. ஸோ இதை ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு 12 -0 12 கிடைக்கும். சரியா, இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரோ ஆஃப் ஏட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2. ஓகேவா, இந்த சம்மில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.